ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் பேய்கள் அனைத்தையும் கட்டி ஆண்டு கொண்டு மயானத்தில் இருக்கக்கூடிய பிணங்களை படையலாக ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சுடலை மட சுவாமியினுடைய திகிலான அமானுஷ்ய வரலாற்றை தாங்க பார்க்க போகிறோம். தமிழகத்தினுடைய தென் மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் என்ன அப்படின்னா கருப்பண சுவாமி, முனிய சுவாமி, ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனால் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்களில் கிராமத்து காவல் தெய்வம் எது அப்படின்னா சுடலை மாட சுவாமி தாங்க. நம்ம சேனலில் எப்போதுமே ஹாரர் மற்றும் திகில் அமானுஷ்ய சம்பவங்கள் இருந்தால் மட்டும்தாங்க அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த காரணத்தினால தான் ரொம்ப அதிபயங்கரமான திகில் அமானுஷ்ய சம்பவமாக இருக்கக்கூடிய இந்த சுடலை மாட சுவாமியினுடைய வரலாற்றை இன்றைய காணொலியில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் உண்மையான ஆவிகள் நிகழ்த்திய அமானுஷ்ய திகில் சம்பவங்களை நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் மிஞ்சும் அளவிற்கு உச்சகட்ட பயத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுடலை மாட சுவாமியினுடைய வரலாறு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லலாங்க. சரி, வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகுங்க, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு மறக்காமல் உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க ஷோக்குள்ளே போகலாம். யார் இந்த சுடலை மாட சுவாமி? எதற்காக மயானத்தில் இருக்கக்கூடிய பிணங்களை படையலாக எடுத்து சாப்பிட்றாரு? பேய்களை எல்லாம் அடக்கியாலும் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சுடலை மாட சுவாமியை ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பு தற்போதும் கூட சுடலை மாட சுவாமிக்கு தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் வருடத்திற்கு ஒரு முறை கொடை விழா அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அந்த விழாவில் சுடலை மாட சுவாமிக்கு நடக்கக்கூடிய திகில் அமானுஷ்ய பூஜைகளை ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடலாங்க. அதை பார்த்தாவே ஓரளவுக்கு புரிஞ்சிடும் சுடலை மாட சுவாமியினுடைய திகில் அமானுஷ்ய வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வருடத்திற்கு ஒரு முறை தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இந்த சுடலை மாட சுவாமிக்கு கொடை விழா அப்படின்னு சொல்லிட்டு வருட வருடம் விழா எடுப்பாங்க. அந்த விழாவில் நூற்றுக்கணக்கான ஆடு, மாடு, பன்றிகள் போன்றவை வெட்டி சுடலை மாட சுவாமிக்கு படையலா வைப்பாங்க. அதோடு சேர்த்து அந்த சுடலை மாட சுவாமியினுடைய விழாவில் மயான வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அந்த மயான வேட்டை பூஜையில் அந்த சுடலை மாட சுவாமியினுடைய கோவிலுக்கு பூசாரியாக இருப்பார் இல்லையா, அவர் நள்ளிரவு நேரத்தில் மயானத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிணங்களை எடுத்து அந்த பூசாரி சாப்பிடுவதை வழக்கமாக வச்சுருக்காருங்க. இன்னும் சில பேர் அதற்கு அடுத்த கட்டமாக போய் சுடலை மாட சுவாமிகிட்ட தான் நினைத்த வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் தன்னுடைய இரத்தத்தை அந்த சுடலை மாட சுவாமியினுடைய பூசாரிக்கு அவங்க நாக்கு மற்றும் கை இரண்டையும் அறுத்து விட்டு அந்த இரத்தத்தை படையலாக கொடுப்பாங்க. அதற்கு அடுத்ததான ஒரு திகில் பூஜை எப்படின்னா ஒரு முழு ஆட்டை கழுத்தை மட்டும் வெட்டிட்டு உயிரோடு துள்ளத்துள்ள அந்த கோவில் பூசாரி அந்த இரத்தத்தை முழுவதுமாக உறிஞ்சி கொடுக்கும் வழக்கம் கூட அந்த கொடைவிழாவில் நடைபெறுங்க. அதற்கடுத்ததாக உச்சக்கட்ட அமானுஷ்ய பூஜை என்ன அப்படின்னா நூற்றுக்கணக்கான ஆடுகளை வெட்டி அதனுடைய ரத்தத்தை ஒரு பெரிய பாத்திரத்தில் குளம் மாதிரி ஊற்றி அந்த கோவில் பூசாரி அந்த ரத்தத்தில் குளித்து எழுவதை வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் சுடலை மாட சுவாமியினுடைய வரலாறு எவ்வளவு திகிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, சுடலை மாட சுவாமியினுடைய வரலாறு என்ன, அவருக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு, அவர் ஏன் மயானத்தில் இருக்கக்கூடிய பிணங்களை எடுத்து படையலாக சாப்பிட்றாரு, பேய்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் பேய்களின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சுடலை மாட சுவாமியை ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஒரு காலத்தில் பார்வதி தேவியும் சிவனும் கைலாயத்தில் இருக்கும்போது மாலை 6 மணிக்கு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட நான் பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் படி இழந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. உடனே பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் இவர் கரெக்டாக படி இழக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன சிற்றெரும்பை சிவபெருமானுக்கு தெரியாமல் ஒரு குமிழிக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடறாங்க. சிவபெருமான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அவங்க அவங்களுடைய கரும வினைப்படி படி இழந்துட்டு கைலாயத்துக்கு திரும்பி வர்றாருங்க. கைலாயத்துக்கு திரும்பி வந்த
உடனே பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்துக்கும் நீங்க படி கலந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான நோக்கி கேட்கறாங்க. சிவபெருமான் அதையெல்லாம் கேட்டு சந்தேகமா இருக்கா, நான் எல்லா உயிரினங்களுக்கும் சரியா படி கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உடனே பார்வதி தேவி சிவனை பார்த்து, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, ஒரு சின்ன சிற்றருப்புக்கு நீங்க உணவு கொடுக்கறத மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றாங்க. உடனே சிவபெருமான், அப்படியெல்லாம் இருக்காது, நான் செய்யக்கூடிய செயல்களை சரியா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேசியிருக்காருங்க. பார்வதி தேவி தான் அடைச்சு வச்சிருந்த அந்த சிற்றரும்பை குமிழிலிருந்து எடுக்க பாக்குறாங்க. அப்போது அந்த சின்ன சிற்றரும்பினுடைய வாயில ஒரு அரிசி துண்டு இருக்குதுங்க. உடனே சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து முறைக்கிறாங்க. பார்வதி தேவி தன்னுடைய தவறு உணர்ந்து, பரமேஸ்வரனையே நான் சந்தேகப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. சிவபெருமான் உச்சகட்ட கோபம் அடைந்து, நீ என்னையே சந்தேகப்பட்ட, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நீ பூலோகத்துல வனப்பேச்சியா போ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாருங்க. பார்வதி தேவிக்கு அப்படி சாபம் விட்ட உடனே சிவபெருமானை பார்த்து, இந்த சாபத்திற்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன்கிட்ட கேட்குறாங்க. பரமேஸ்வரன் பார்வதி தேவியை பார்த்து, விமோச்சனம் இருக்கு, வனப்பேச்சியா கொஞ்ச நாள் அலைஞ்சிட்டு என்னை நோக்கி மயானத்துல தவம் இரு, அப்போது உரிய காலகட்டத்தில் உன்னை மீண்டும் கைலாயத்துக்கு கூட்டிட்டு வருவே அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் சொல்றாங்க. உடனே பார்வதி தேவி கைலாயத்தை விடுத்து பூலோகத்துக்கு வர்றாங்க. பூலோகத்துக்கு வந்த பார்வதி தேவி அந்த பரமேஸ்வரன் சொன்ன வாக்கை நிறைவேறும் வகையில மயானத்துல வந்து தவம் இருந்து ஈஸ்வரனை நோக்கி வேண்டாங்க. பல நாட்கள் ஈஸ்வரனை நோக்கி கடும் தவம் இருந்த பார்வதி தேவியினுடைய தவத்தை மெச்சி ஈஸ்வரன் அந்த மயானத்துல பார்வதி முன்னாடி நிற்கிறாருங்க. அப்போது பரமேஸ்வரன் பார்வதி தேவி முன்னாடி பரமேஸ்வரன் சிவபெருமான் சொன்னபடி பார்வதி தேவி அந்த மயானத்தில் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிணத்தின் முன்னாடி போய் நின்று, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மடிப்பிச்சை கேட்கறாங்க. அப்போது அந்த மயானத்தில் எரிந்து கொண்டுள்ள அந்த பிணம் சுடர் விட்டு எரியும் போது அந்த சுடர் துளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்த மடிப்பிச்சை ஏந்தக்கூடிய அந்த இடத்துல விழுகுதுங்க. அப்போது சுடர் துளிகளால் தன்னுடைய மடியில விழுகும் போது பார்வதி தேவி பாக்குறாங்க, ஒரு எரிந்த பிணத்தினுடைய சதை பிண்டமாக முண்டம் மட்டும் பார்வதி தேவியினுடைய மடியில் இருக்குங்க. அப்படி பார்வதி தேவி முண்டம் மட்டும் உயிரில்லாத நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த பிண்டத்தை பார்த்து ஈஸ்வரனை நோக்கி, நான் ஒரு அழகான ஆண் குழந்தை கேட்டேன், நீங்க இப்படி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனை நோக்கி மறுபடியும் வேண்டாங்க. உடனே பரமேஸ்வரன் மறுபடியும் காட்சி எடுத்து தன்னுடைய நெற்றிக்கண் ஆற்றல் மூலியமாக அந்த சதை பிண்டத்திற்கு தலை மற்றும் உயிர் ஆற்றலை கொடுக்குறாருங்க. அப்படி கொடுத்த உடனே பார்வதி தேவி மடியில் பார்க்குறாங்க, ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்குங்க. உடனே பரமேஸ்வரன் பார்வதி தேவியை பார்த்துட்டு, இந்த குழந்தையை தூக்கிட்டு கைலாயம் வந்து சேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிடறாருங்க. அப்படி சிவபெருமான் மறைஞ்ச உடனே பார்வதி தேவி தன்னுடைய குழந்தைக்கு அமுதம் மூட்டி அந்த மயானத்திலிருந்து விலகி கைலாயம் நோக்கி வர்றாங்க. இப்படி அந்த மயானத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த பிணத்தினுடைய சுடலிருந்து வந்ததுனால சுடலை எப்படின்னோ மாட்டை வாகனமாக வச்சிருந்ததுனால சுடலை மாட சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துடுங்க. அதற்கு பின்பு அந்த குழந்தையும் பார்வதி தேவியும் ஈஸ்வரனை நோக்கி கைலாயத்துக்கு வர்றாங்க. கைலாயத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியினுடைய மகனாக வளர்ந்த சுடலை மாடசுவாமி என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நாள் நள்ளிரவு பார்வதி தேவி சுடலை மாடசுவாமிக்கு அமுதம் ஊட்டி தூங்க வச்சுட்டு அவங்களும் உறங்க போயிடுறாங்க. அந்த நேரத்துல பூலோகத்தில் இருக்கக்கூடிய மயானத்துல ஒரு பிணம் எறியக்கூடிய வாடை இந்த சுடலை மாடசுவாமி உணர்ந்திருக்காருங்க. அதற்கு பின்பு என்ன பண்ணார் அப்படின்னா, அம்மா ஊட்டக்கூடிய இந்த அமுதம் நம்மளுக்கு பசி ஆற்றாது, பூலோகத்துல போயிட்டு அந்த எரியக்கூடிய பிணத்தை சாப்பிட்டு அம்மாவுக்கு தெரியாம மறுபடியும் கைலாயத்துல வந்து நாக்கை கடித்ததனால அதிலிருந்து வந்த ரத்தம் கைலாயத்தையே மூழ்கடித்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சுடலை மாடசாமி ஈசனுடைய நாக்கை
நாக்கிலிருந்து வந்த அனைத்து ரத்தத்தையும் உறிஞ்சி பசியாற்றி கொண்டாருங்க. உடனே சிவபெருமான் சுடலை மாடசாமியை பார்த்து, கைலாயத்தை விட்டு நீ பூலோகம் செல்லணும்னா நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க. உடனே சுடலை மாடசாமி ஈசனை நோக்கி, நான் கைலாயத்தை விட்டு பூலோகத்துக்கு போகணும் அப்படின்னா மூன்று வரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. சிவபெருமான் வேற வழி இல்லாம அந்த மூன்று வரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதுல முதல் வரம் என்ன அப்படின்னா, பேய்கள் அனைத்தையும் நானே கட்டுப்படுத்தி அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்கிறாருங்க. அதற்கடுத்ததாக வரம் என்ன அப்படின்னா, நான் இருக்கக்கூடிய மயானத்தில் இருக்கக்கூடிய மயான சாம்பலை எடுத்து யார் நெற்றியில் பூசினாலும் நோய்கள் பிணிகள் அனைத்தையும் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது வரமா கேட்கிறாருங்க. மூன்றாவது வரம் என்ன அப்படின்னா, கொடியவர்களும் தவறானவர்களும் என்னுடைய பக்தர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய கோவிலுக்கு வந்தாலும் சரி, அவங்களுடைய குடும்பத்தையே நான் கருவறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மூன்று வரங்களை சுடலை மாடசாமி பரமேஸ்வரன்கிட்ட கேட்கிறாங்க. சிவபெருமான் சுடலை மாடசாமி கேட்ட மூன்று வரங்களையும் சரியானதான் அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த மூன்று வரங்களையும் சுடலை மாடசாமிக்கு கொடுத்து பூலோகத்திற்கு வழி அனுப்பி வைக்கிறாருங்க. பூலோகத்திற்கு வந்த சுடலை மாடசாமி தான் எங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம மலையாள தேசத்திலிருந்து ஒவ்வொரு கோவிலுக்கா போயிட்டு தனக்கு தஞ்சமடைய ஒரு இடம் கேட்டிருக்காருங்க. ஆனா மயானத்தில் இருக்கக்கூடிய பிணங்களை சாப்பிடுவதனால எந்த கோவிலும் சுடலை மாடசாமிக்கு தஞ்சமடைய இடம் கொடுக்கவே இல்லைங்க. இப்படி மலையாள தேசம் எங்கும் சுடலை மாடசாமிக்கு தஞ்சமடைய இடம் கொடுக்காதனால தமிழகத்தினுடைய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கொட்டாரக்கரை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவில் பக்கத்துல வர்றாருங்க. அப்படி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கொட்டாரக்கரை பகவதி அம்மனுக்கு அப்போது விழா எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. உடனே சுடலை மாடசாமி கொட்டாரக்கரை பகவதி அம்மனை பார்த்த உடனே தன்னுடைய தாயின் முகம் அப்படியே இருந்ததுனால சுடலை மாடசாமி அவங்க கிட்ட தஞ்சமடைய இடம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிழாவில் நின்று பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி திருவிழாவை பார்த்துட்டு இருந்த சுடலை மாடசாமி தான் வந்திருக்கிறத எப்படியாவது பகவதி அம்மனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிழாவில் இருக்கக்கூடிய கூட்டத்தை உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் கொட்டாரக்கரை பகவதி அம்மனை வேண்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை ஒரு தவறான காம எண்ணம் கொண்ட ஒரு ஆண்மகன் பார்த்துட்டு இருக்காருங்க. அதை பார்த்து சுடலை மாடசாமி ரொம்ப ஆக்ரோஷமா உக்கரமாகி அந்த ஆண்மகனுடைய தலையை வெட்டி பகவதி அம்மனோட காலில் போட்டுறாருங்க. இதை பார்த்த கொட்டாரக்கரை பகவதி அம்மன் என்னுடைய கோட்டையில வந்து யாரா எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொடுக்குறாங்க. உடனே சுடலை மாடசாமி பகவதி அம்மனுடைய காலில் விழுந்து, நான் தாமா சுடலை மாடசாமி உன்னுடைய மகன் வந்திருக்கேன், தான் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவதி அம்மன் முன்னாடி கேட்கிறாங்க. அப்போது பகவதி அம்மன் சுடலை மாடசாமியினுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு நீ என்னுடைய சன்னதியிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாங்க. அப்படி கொட்டாரக்கரையில் இருந்த அந்த சுடலை மாடசாமிக்கு பகவதி அம்மன் ஒரு வேலையும் கொடுக்குறாங்க. தன்னுடைய கோயிலில் எட்டு கொப்பரை புதையல் இருக்குங்க. அந்த புதையல் அனைத்தையும் காக்கக்கூடிய வேலையை சுடலை மாடசாமி கிட்ட பகவதி அம்மன் கொடுக்குறாங்க. அப்படி அந்த புதையலுக்கு காவலாக இருந்த சுடலை மாடசாமிக்கு அந்த கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய அபிஷேகம் மற்றும் பொங்கல் இதெல்லாம் அவருடைய பசி ஆற்றவே இல்லைங்க. அந்த காரணத்தினால சுடலை மாடசாமி பகவதி அம்மன் கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய பொங்கல் மற்றும் அபிஷேகம் எல்லாம் பத்தாதுமா, செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் மயானத்துக்கு போயிட்டு பிணத்தை சாப்பிட்டு வர நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவதி அம்மன் கிட்ட கேட்கிறாங்க. பகவதி அம்மன் வேற வழி இல்லாம செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் மயானத்துக்கு போயிட்டு பிணத்தை சாப்பிட்டு வர்றதுக்கு அருள் பாலிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கேரள மாநிலத்தின் நந்தமலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு மந்திரவாதி இருக்காருங்க. அவருடைய பெயர் காளி பெருங்குரலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மந்திரவாதிக்கு பகவதியனுடைய புதையல்களை கைப்பற்றி தன்னுடைய வீட்டுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாருங்க. உடனே தன்னுடைய மாந்திரிக ஆற்றலை வச்சு ஞான சக்தி மூலியமாக அந்த புதையல்களை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாருங்க. அப்போது இந்த பகவதி அம்மனுடைய புதையல்கள் அனைத்தையும் சுடலை மாடசாமி காவலுக்காக நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க. உடனே இந்த மந்திரவாதி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சுடலை மாடசாமி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மயானத்துக்கு போறதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஒரு வெள்ளிக்கிழமை நாட்களில் சுடலை மாடசாமி மயானத்துக்கு போன பின்பு அந்த கொட்டாரக்கரை பகவதி அம்மனுடைய புதையல்கள் அனைத்தையும் திருடி கொண்டு தன்னுடைய வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அதற்கு பின்பு சுடலை மாடசாமி மயானத்தில் பிணத்தை உண்டு விட்டு கோவிலுக்கு வந்து பார்க்கும்போது புதையல்கள் எதுவுமே இல்லைங்க. உக்கரமான சுடலை மாடசாமி யார் இதை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு பகவதி அம்மன் கிட்ட போய் கேட்கிறாங்க. உடனே பகவதி அம்மன், எனக்கு புதையல்கள்லாம் பெருசு கிடையாது, அவனும் என்னுடைய பக்தன் தான், நீ விட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சுடலை மாடசாமி பகவதி அம்மன் சொல்வதை கேட்கவே இல்லைங்க. நான் இதை ஒத்துக்க மாட்டேன், தான் காவலுக்கு இருந்த பொருள்களை திருடி போக அவனுக்கு எவ்வளவு பலம், அவனுடைய குடும்பத்தையே கருவறுக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவதி அம்மன் சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதியை நோக்கி அந்த நந்தம்பலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போறாங்க. மாந்திரிகவாதி சுடலை மாடசாமி மீண்டும் வந்து புதையலை எடுக்க ட்ரை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுல ஏழு அடுக்கு மந்திர கட்டு போட்டு வச்சிடறாருங்க. உடனே சுடலை மாடசாமி அந்த மந்திரவாதியை கொள்ள அந்த மாந்திரிக வீட்டுக்கு போறாருங்க, புதையலை மீண்டும் எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சுடலை மாடசாமினால அந்த மாந்திரிக கட்டுல இருந்து வீட்டுக்குள்ளேயே போக முடியலைங்க. உடனே இந்த சுடலை மாடசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பிச்சைக்கார வேடம் அணிந்து அந்த மாந்திரிகவாதியினுடைய வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி அண்ணம் வேண்டி நிக்கிறாருங்க. அப்போது அந்த மாந்திரிகவாதிக்கு ஒரு மகன் இருக்காங்க, அவருடைய பேர் மா இசக்கி. இந்த மா இசக்கி அப்படிங்கிற அந்த பெண் பிச்சைக்காரனுக்கு அண்ணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வர்றாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த மா இசக்கி அப்படிங்கிற அந்த பெண்மணியை சுடலை மாடசாமி கடத்தி எடுத்து போய் ஒரு வனப்பகுதிக்குள்ள உட்கார்ந்துக்கிறாருங்க. இதை கேட்ட மாந்திரிகவாதி ஒரு பிச்சைக்காரன் தன்னுடைய மகளை தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டு முன்னெச்சரிக்கை இல்லாம அந்த வனப்பகுதியை நோக்கி தன்னுடைய மகளை மீட்டெடுக்க அங்க போறாருங்க.
அப்படி தன்னுடைய மகளை தூக்கிட்டு போனது அந்த சுடலை மாடசாமி தான் அப்படி தெரியாம மந்திரவாதி வனத்துக்குள்ள போன உடனே ரொம்ப உக்கரமான சுடலை மாடசாமி அவனை கழுத்து அறுத்து துண்டு துண்டா வெட்டி அந்த இடத்துலயே அந்த மயானத்தில் எரியூட்டக்கூடிய அந்த பிணத்தை மாதிரி எரியூட்டி அதை சாப்பிட்டு விட்டு அவன் வைத்திருந்த அந்த புதைகளை தெரிந்து கொண்டு அந்த புதைகளை மீட்டெடுத்து வந்து பகவதி அம்மன் கோவிலில் மீண்டும் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறதுங்க. இப்படி தன்னுடைய காவலில் இருந்த எந்த பொருளையும் யாரும் மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினாலதான் தற்போதும் கூட தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல பொருட்கள் ஏதாவது தொலைஞ்சு அப்படின்னா இந்த சுடலை மாடசாமி கிட்ட போயிட்டு வேண்டிட்டு வருவாங்க. அப்படி வேண்டிட்டு வந்தா அந்த பொருளை யார் திருடுனாங்களோ அவங்க மீண்டும் கொண்டு வந்து அவங்களுக்கே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் திருடன் அந்த நபர்களுக்கு கடும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது வரைக்கும் நம்பப்படுகிறதுங்க. அதே மாதிரி சிவபெருமான் கிட்ட வரம் வேணுன காரணத்தினால அவருடைய மயானத்தில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து நெத்தியில பூசிக்கிட்டா தனக்கு இருக்கக்கூடிய நோய்கள் மற்றும் பிணிகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதும் நம்பப்படுகிறதுங்க. இந்த சுடலை மாடசாமி கிராமத்து தெய்வங்களாக மட்டும் இல்லாம அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சமூகத்திற்கு குலதெய்வமாகவும் வழிபடப்படுகிறதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேய்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறமை இந்த பேயோட்டும் நம்பிக்கை எல்லாமே இந்த சுடலை மாடசாமியினுடைய காலடியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறதுங்க. எவ்வளவு கொடூரமான ஆக்ரோஷமான பேய்களாக இருந்தாலும் இந்த சுடலை மாடசாமியை பார்த்து மிரளும் அப்படின்னு நம்பப்படுகிறதுங்க. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பெரும் கடவுள்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை விட இந்த சுடலை மாடசாமி போன்ற காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய கருப்பணசாமி சுடலை மாடசாமி ஐயனார் போன்ற சிறு தெய்வங்களுக்கு ஆற்றல் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியுதுங்க. தற்போதும் கூட இந்த தென் மாவட்டத்தில் இந்த சுடலை மாடசாமியினுடைய ஒவ்வொரு வருடமும் எடுக்கக்கூடிய அமானுஷ்ய திகில் பூஜைகளை யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாதுங்க. நம்மளுடைய சேனலுடைய டெலகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணி அந்த கிளிப்ஸ் எல்லாம் அங்கே தாங்க இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிறதுனா பார்த்துக்கலாம். இன்றைய காணொலி சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டிவிட்டு முடிஞ்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலகிராம் எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மர்மமான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் மேன்மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா. உனக்குள்ள இருப்பேண்டா ஊரை காத்து நிற்பேண்டா போட்டின்னு